கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் பகுதியில் ஜவ்வரிசி ஆலைகள் உருவாக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் தமிழ்மாறன். இங்கே வந்து கடுக்கா தொழிற்சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது. அந்த துவங்கப்பட்டதோடு சரி, அதுக்கு பிறகு இந்த ஆலை வந்து இயங்கவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள இந்த கல்வராயன் பகுதியில் மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் படித்து பட்டதாரிகளாக இருக்கின்றன. இவர்கள் அனைவரும் வாழ்வாதாரத்தை தேடி அண்டை மாநிலமான கேரளா, பெங்களூர், மும்பை போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்கே வேலைவாய்ப்பை பெற்று அங்கிருந்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள். இந்நிலையில் அதே போல இந்த கடுக்கா தொழிற்சாலை மீண்டும் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் செயல்படுத்தினால் இங்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது இந்த பகுதியுடைய இளைஞர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த பாலடைந்த கடுக்கா தொழிற்சாலையை மீண்டும் புதுப்பித்து எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துமாறும், மேலும் எங்கள் கல்வராயன் மலையில் அதிகமான அளவில் மரவள்ளி கிழங்கு விளைச்சல் இருக்கின்றது. நாங்கள் குறைவான மலிவான விலைக்கு புரோக்கரிடம் விற்று ஏமாற்றப்படுகின்றார்கள். அதனால் எங்கள் கல்வராயன் மலையில் சவரிசி தொழிற்சாலை உருவாக்கினால் இங்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால் அரசு உடனடியாக இதனை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஆனால் அந்த மரவள்ளி கிழங்குகள் வந்து பயிரிடும் போது பிரதானமாக இங்கே கிடைக்கும் போது இங்கே வந்து ஒரு ஜவ்வரிசி தொழிற்சாலை வந்து நிறுவலாம். அப்போ நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். விவசாயிகளுக்கு பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த அடிப்படையில் வந்து அரசு வந்து காப்பாற்றப்படுவது எங்களுடைய நீண்டநாள் கோரிக்கை. அதே போல இந்த கல்வராயன் மலை பகுதியில் மானாவார் பயிரான மரவள்ளி கிழங்கு தான் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த மானாவாரி கிழங்கு மரவள்ளி கிழங்கானது கீழே அதிக விலையில் விற்க முடியாமல் மிகவும் சொற்பமான விலையில் விற்றுக்கிட்டு அவருடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் ஒரு செவ்வரிசை ஆலை உருவாக்கி அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது இப்பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாகும். அதே போல சமூக ஆர்வலர்களுடைய முக்கிய கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். கேப்டன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து தமிழ்மாறன்.